எடப்பாடி பழனிசாமி பள்ளியா இல்லையா என்பதை சசிகலாவிடம்தான் கேட்க வேண்டும் என்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். விருதுநகரில் திமுக வேட்பாளர் ஏஆர்ஆர் சீனிவாசனை ஆதரித்து மாரியம்மன் கோவில் அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து சாத்தூரில் பரப்புரை மேற்கொண்ட உதயநிதி ஸ்டாலின் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கப்படாததை சுட்டிக்காட்டி செங்கலை பொதுமக்களிடம் காட்டி உதயநிதி விமர்சனம் செய்தார். மதுரையில் 3 வருஷத்துக்கு முன்னாடி அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி தொடங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? அதை கையோட எடுத்து வந்துட்டேன். அதிமுகவும் பாஜகவும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இதான் உங்க ஒரே ஒரு செங்கல் தான் இருந்துச்சு, அப்படியே கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். இதுதான் கட்டிருக்காங்க 3 வருஷமா மதுரைக்கு. இப்ப மதுரை எய்ம்ஸ் கல்லூரி பாத்துக்கிட்டீங்களா? திமுக ஆட்சிக்கு வந்ததும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த நாட்களில் அங்கு இருந்த சிசிடிவி கேமராக்கள் செயல்படாததை உதயநிதி சுட்டிக்காட்டினார். இதில் இருந்தே ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் உள்ளது தெரியவந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.